manufacture பண்ற companies ஒரு lot prepare பண்ணும்போது ஏதோ ஒரு contamination or ஏதோ ஒன்னு வரதுக்கு நிறைய chances இருக்கு. So அந்த மாதிரி ஆனதான் வந்து Abbott ஒரு brand. So அதுல இருந்து அந்த lotல இருந்து எல்லாத்தையுமே recall பண்ணதுனால USல வந்து ஒரு பெரிய outbreak அதாவது அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வீட்லயே எப்படி வந்து ஃபார்முலா நம்ம வந்து prepare பண்றதுன்னா நிறைய வந்து practice பண்ணிட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் பண்ண கூடாது and இன்னொரு விஷயம் வந்து cow milkல இருந்து or goat milkல இருந்து இல்ல soya milkல இருந்து தான் வந்து production நடக்கும் சோ குழந்தைகளுக்கு வந்து animal fat வந்து ஒத்துக்காது சோ அதனால தான் So ORS வந்து தப்பா பண்ணிட்டோம் அப்படினா வந்து டைரியா வந்து ஸ்டாப் ஆறதுக்கு பதிலா எக்ஸீடிங் ஆயிடுச்சு. சோ அதனால வந்து ORS வீட்ல பண்ண கூடாது அப்படினு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அத வந்து பேன் பண்ணாங்க. அதே மாதிரி Hi everyone, this is Teena Abishek. I'm a prenatal and lactation consultant. நான் Apollo Speciality Hospital OMR and RN Hospital Teenagarla practice பண்ணிட்டு இருக்கேன். And in the period of time la vandu nariya per romba panic aagi bayindu na vandu indha brand formula enoda baby kudukren idhila vandu edho prachana nu solranga idanala vandu bacterial infection or edho infection aay kondengalukku vandu romba prachana aidichu nu solranga so indha brand na maathalaama illa idhe brand continue pannalama enakku romba bayama irukku appdin solittu nariya per message panniranga and social media platform la ellathileyume vandu enakku nariya messages vandirunduchu So, I will do a video about this. I will influencers on Instagram and other social platforms. I will do a and India. This brand formula is a So, actually, ஒரு lot அதாவது ஒரு டைம்ல நம்ம வந்து manufacture பண்ற companies ஒரு lot prepare பண்ணும்போது ஏதோ ஒரு contamination or ஏதோ ஒன்னு வரதுக்கு நிறைய chances இருக்கு ஆஃப்னா வந்து formula recall ஆயிட்டே இருக்கும் என்னன்னா ரொம்ப sterile-ஆ தான் எல்லாமே pack பண்ணுவாங்க ஏதோ ஒரு reason ஏதோ ஒரு விஷயத்தினால அது contaminate ஆயிடும் சோ அந்த period of timeல அந்த lotல இருக்கிற boxesல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு infection ஆயிடுச்சு அப்படினா western countries la avanga vandu case file பண்ணுவாங்க so அந்த time la அந்த lot la இருக்குற எல்லா formulaவையுமே வந்து recall பண்றதுக்கு அந்த court வந்து அவங்கள கூப்பிடுவாங்க so அந்த மாதிரி ஆனதா வந்து Abbott ஒரு brand so அதுல இருந்து அந்த lot la இருந்து எல்லாத்தையுமே recall பண்ணதுனால USல வந்து ஒரு பெரிய outbreak அதாவது formula shortage ஆயிடுச்சு நம்ம ஊர் மாதிரி இல்லாம அங்க நிறைய பேர் வந்து ஃபுல்லாவே நிறைய formula feeds தான் வந்து depend பண்ணி இருப்பாங்க ஏனா நிறைய நம்ம ஊர்ல இருக்கிற facilities அவங்களுக்கு இருக்குது இல்ல சோ சீக்கிரமா work போறதுமா நிறைய விஷயங்கள் இருக்குதுனால exclusive breastfeeding often நம்ம ஊர்கள்ல இருக்கிற மாதிரி எங்க பார்க்க முடியாது சோ shortage ஆன உடனே எப்படி handle பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க So அது வந்து நம்ம ஊருக்கு கிடையாது சோ நம்ம எதுவும் panic ஆக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது சோ formula shortage ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த contamination சோ contamination ஆனதுனால குழந்தைகளுக்கு ஏதோ bacterial infection ஆனதுனால அது வந்து ஹோல்ட்ல வச்சிருக்காங்க சோ இன்னுமே வந்து நியூ lot வராதனால இன்னுமே அந்த shortage இருந்துட்டே தான் இருக்கு சோ அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வீட்லயே எப்படி வந்து formula நம்ம வந்து prepare பண்றதுன்னா நிறைய வந்து practice பண்ணிட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் பண்ண கூடாது and இன்னொரு விஷயம் வந்து Donor mothers கிட்ட இருந்து இவங்களே வந்து milk வாங்கி குடுக்குறதுன்னா நிறைய practices நடந்துட்டு இருக்கு so maybe உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் எங்க ரீட் பண்ணிருப்பீங்க இதெல்லாம் நம்மளும் பண்ணலாமே அப்படினு உங்களுக்கு தோணும் so reason behind என்னன்னா இப்போ வந்து formula எப்படி கிரியேட் பண்றாங்க எப்படி அவங்க produce பண்றாங்க manufacture பண்றாங்க அப்படினு பார்த்தோம்னா cow milkல இருந்து or goat milkல இருந்து இல்ல soya milkல இருந்து தான் வந்து production நடக்கும் So, குழந்தைகளுக்கு வந்து animal fat வந்து ஒத்துக்காது. So, அதனால தான் WHO and UNICEF வந்து cow milk நீங்க dilute பண்ணாலும் குடுக்க கூடாது அப்படினு சொல்றதோட major reason அதுதான். அதுல இருக்கிற fat எல்லாம் change பண்ணுவாங்க. Vegetable fat ஆ change பண்ணுவாங்க. and அதுல வந்து minerals எல்லாம் add பண்ணுவாங்க, iron add பண்ணுவாங்க. So, நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த formula manufacturingல. அது எல்லாத்தையுமே நம்மளால வீட்ல பண்ண முடியாது. Even சிம்பிளா சொல்ற ஒரு reason என்னன்னா ஒரு 20 years back வந்து டைரியா வந்து இருக்கு நம்ம வீட்ல யாருக்காவது இருக்குனா நம்ம வீட்லயே வந்து ஹோம் மேட் பிரிபரேஷன் ORS பண்ணுவோம் சோ ORS வந்து தப்பா பண்ணிட்டோம் அப்படினா வந்து டைரியா வந்து ஸ்டாப் ஆறதுக்கு பதிலா எக்ஸீடிங் ஆயிடுச்சு சோ அதனால வந்து ORS வீட்ல பண்ண கூடாது அப்படினு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அத வந்து பேன் பண்ணாங்க அதே மாதிரி வீட்லயும் ஃபார்முலா பண்ண கூடாது சோ எங்கயாவது நீங்க YouTubeலாம் செக் பண்ணி ஃபார்முலா இப்படி தான் பண்றாங்க சோ நான் cow milkல இருந்து இப்பலாம் derive பண்ணி கொடுக்க முடியும் அப்படி நினைச்சு நீங்க பண்ணீங்கனா குழந்தைக்கு வந்து வேற மாதிரியான எஃபெக்ட்ஸ் வரதுக்கு, ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வரதுக்கு அண்ட் டைஜஷன் இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஃபார்முலா மில்க் யூஸ் பண்ற மதர்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது பயமா இருந்துச்சு, இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்றேன், என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஏதாவது பயமா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க வந்து உங்க பீடியாட்ரிஷியன்ட்ட வேற பிராண்ட் சஜஷன் ஆர் நீங்க உங்களுக்கு என்ன பயமா இருக்கோ அதை வந்து நீங்க கேட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீலாக்டேஷன். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற நிறைய மதர்ஸ் இப்போ ரீலாக்டேட் பண்ணுறாங்க. ஸோ ரீலாக்டேஷன் பாசிபிள். ரீலாக்டேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு அதாவது நீங்கள் டெலிவர் பண்ணி 8 months ஆனாலும் திருப்பியும் சர்டன் ப்ராசஸ் மூலமாக உங்கள் பாலை வந்து திருப்பியும் வர வைக்க முடியும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் ரீலாக்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேபி வித்தின் அ வீக் ஆர் 2 உங்கள் பேபியை வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ப்ராசஸை நீங்கள் பண்ணுறது மூலமாக பழையபடி நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபீட் பண்ண முடியும். அண்ட் மேபி ஒர்க் போகிற மதர்ஸாக இருந்தால் பம்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. யாராவது ஒருத்தவங்களோட அசிஸ்டன்ஸ் வச்சு அதை அந்த குழந்தைக்கு வந்து போய் சேர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா விஷயம் நம்ம கண்ட்ரியில் கிடையாது, வேற கண்ட்ரியில் இருக்கிறத பார்த்து பேனிக் ஆகாதீங்க. இதை பற்றின வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுது, நான் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தேன், இது கரெக்டாக இருக்குமா இல்லை தப்பாக இருக்குமா, கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேட் நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.